Morti tu di pomendi, vedevere, udi e dai a murare. Nitto mendo mendo mara e suela e pari tu di pom. Nitto mendo mendo mara e suela e pari tu di pom. Yesu enum namame. Not the Babin Kida, ஹலலூயா நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இயேசுவை நாம் பாடி துதிப்போம். ஆமென். இயேசு சர்வ வல்லமை இல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹலலூயா. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நம்மளை தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாராடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி மாண்டவரை மேம்படுத்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி
மேகஸ்தம்பமே மாக்கு ஆராதனை, மேசியாவே மாக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே மாக்கு ஆராதனை, மேசியாவே மாக்கு ஆராதனை. நம்ம அப்படியே நாம் மேலுமே நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே மக்கே ஆராதனை, அடுகூட வாடவரே ஆர். அப்பா பிதாவே மக்கே ஆராதனை, அடுகூட வாடவரே ஆர். கண்மலையே மக்கே ஆராதனை, கண்மவரே ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை. காலையிலும் 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 ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலு மாலையிலு ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலு ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலு மாலையிலு ஆராதனை அப்பாவுக்கே. ஏரே எல்லாமே பார்த்து கொள்வே, ஏகோவா எல்லாமே பார்த்து கொள்வே. காலங்கால காலங்களப்பா, காலங்காலப்பாக கால கர்த்தர் நாமம் என் புகழிடம் கருத்தோடு துதி செய்துவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடம் கருத்தோடு துதி செய்துவேன். பெரியவரே உம்மை நான் பாடுவேன், உலகத்திலே மிக பெரியவரே உம்மை நான் பாடுவேன். மிக நல்லவர் சர்வவல்லவர், மிக நல்லவர் சர்வவல்லவர், ரட்சண்ய கண்மலை எல்லா தேவகற்கு என்று மகாராஜ கர்த்தாவே, ரட்சண்ய கண்மலை எல்லா தேவகற்கு என்று மகாராஜ பாத்திரரே, பாடுவானவர துதிகளுக்கு பாத்திரரே உம்மை நான் பாடுவே. நீங்க நல்ல, நீங்க நல்லவர் சர்வ வல்லவர்,
நீங்கள் நல்லவர், சர்வ வல்லவர். நீங்கள் நல்லவர், சர்வ வல்லவர். நீங்கள் நல்லவர், சர்வ வல்லவர். நீங்கள் நல்லவர், சர்வ வல்லவர். கரங்களை தட்டி க்ளோரி ஹல்லேலூயா. உலகத்திலே மிக பெரியவர் நீங்கள் ஆண்டவரே. இங்கே நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவரே. உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். லோப்ரே ஹல்லேலூயா, லோப்ரே ஹல்லேலூயா. ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. காலையிலும் மாலையிலும் லோப்ரே எவ்வேளையிலும் ஆராதனை ஆண்டவரே. உமை நாங்கள் சுதித்து கொண்டே இருக்கிறோம். லோப்ரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையிலே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என் நாமத்தை பிரஸ்தாவர்த்தும், எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வைப்பேன் என்று நீங்கள் சொல்லி ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தேவன் நீங்க ஆண்டவரே, சர்வ வல்லமை தேவன் நீங்க ஆண்டவரே. யெகோவா ஈரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க. ஹல்லேலூயா, நீங்க மாட்சிமை உள்ளவர், மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், அன்பு நேசரே உமை நாங்கள் துதிக்கிறோம். லவ்ரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பெரியவர் ஆண்டவரே. லவ்ரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோரே பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேரையும் அமர்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேரையும் அமர்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலரும் ஜெயம் எடுப்போம். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலரும் ஜெயம் எடுப்போம். மாலே உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை. மழலை போரே பெரு காற்றே அடிக்கே, பெரு வெல்ல மழலை போரே பெரு காற்றே அடிக்க, எங்கள் புகழில் புகழிடவே பெரும் கண்மலை, எங்கள் புகழிடமே எங்கள் புகழில் எங்கள் தாஞ்சம் பெரும் கண்மலை. நிழலே போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலை. தேவ
வார்களில் உபக்கப்பாடவாய் வாரத்தி உபக்கப்பாடவாயா கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உபக்கப்பாடவாயா வாரத்தில் பூமி உபக்கப்பாடவாயா அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் காலத்தோடு கர்த்தரோடு மக்களோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் இயேசப்பா ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுவாய் இயேசப்பா ஸ்தோத்திரம் எதே வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கரங்களை சாட்டி க்ளோரி ஹல்லேலூயா நாமம் உயர்த்தி பாடி நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே க்ளோரி ஹல்லேலூயா இக்காலத்தோடும் ஆண்டவரே மக்காலத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உம்மை துதித்து கொண்டு இருப்போம் ஆண்டவரே க்ளோரி ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் போய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீங்கள் நல்லவர் நீங்கள் பெரியவர் நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே அசைபாடுகிற ஆவியானவரே இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீங்கள் அசைபாடுகிறீங்க அன்றைக்கு செல்லத்தின் மேல் நீங்கள் அசைபாடுவீர் இன்றைக்கு எங்கள் மேலே நீங்கள் அசைபாடுறீங்க ஆண்டவரே தேவாலயத்தில் அசைபாடுனீர் இன்றைக்கு எங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் அசைபாடுகிறீங்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் நீ பார்த்துற ஆண்டவரே உமை உயர்த்துகிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்த தேவன் ஆண்டவரே செப்பா உடைய கண்மலையின் வெடிப்பிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே அவி ஆண்டவரே எங்கள் கண்மலையாக இருக்கிற தேவன் நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே க்ளோரி ஹல்லேலூயா 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 ஆமாம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமா நம்ம அப்படியே நம்ம ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கவில்லை ஆண்டவரை மகிமைப்படுத்தேன் சரி இந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஒரு வார்த்தையின் மேலே நான் சாய்ந்து இருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் பாடி
தலையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லை, தீமைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லை, தீமைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எகோ வாயிலே என்ற தேவ தேவர்கள் யாவும் சந்திப்பீரே, எகோ வராப்பா என்று தேவ எதாலும் சுகம் தருவீரே, எகோ வயிறே என்று தேவ தேவர்கள் யாவும் சந்திப்பீரே, எகோ வராப்பா என்று தேவ எதாலும் சுகம் தருவீரே. அறையில் பல்லு காக்கில் நடக்கணும் இருப்பதா பயப்படமாட்டே, அறையில் பல்லு காக்கில் நடக்கணும் இருப்பதால் பயப்பட மாட்டேன், எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் அதில் ஆயிரங்கள் எழுதாறு வாஞ்சிட மாட்டேன், எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் அதில் ஆயிரங்கள் எழுதாறு வாஞ்சிட வயிறே எந்த தேவ தேவர்கள் யாவும் சந்திப்பீரே, எகோ வராப்பா எந்த தேவ எதாலும் சுக தருவீரே, எகோ வயிறே எந்த தேவ தேவர்கள் யாவும் சந்திப்பீரே, எகோ வராப்பா எந்த தேவ எதாலும் சுக தருவீரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு வந்து வீட்டுக் கொண்டாரே, நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு வந்து வீட்டுக் கொண்டாரே, என் பட்சத்து கத்தர் இருப்பதில் ஒரு போதும் நான் ரசிக்கப்படுவதில்லை, என் பட்சத்து கத்தர் இருப்பதில் ஒரு போதும் நான் ரசிக்கப்படுவதில்லை, எகோ வயிறே எந்த தேவ தேவர்கள் யாவும் சந்திப்பீரே, எகோ வராப்பா எந்த தேவ எல்லாரும் சுக தருவீரே, எகோ வயிறே எந்த தேவ தேவர்கள் யாவும் சந்திப்பீரே, எகோ வராப்பா எந்த தேவ எல்லாரும் சுக தருவீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வெயிலின் ரொம்ப அதிக உஷ்ணத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நம்ம துதிக்க கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை ஜனங்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல விசாலமான இடத்தை நம்ம கொடுத்துருக்கிறபடினால நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தர் பேசுகிறவன். வசனம் சொல்லிருக்க, காதுள்ள ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அப்போ கேட்கறது தான் நம்ம வேலை. ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் கேட்கும்பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து சேரும். எடுத்து வாசிப்போம் யோசுவாவின் புஸ்தகம் 21:45 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21:45 வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோசுவா மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம், ஆல் த குட் ப்ராமிசஸ், என்னென்ன நல்வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்று தவறி போகாமல் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினாராம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம், நம் ஆண்டவர் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்னென்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படிங்கிறத
நம்ம இதுக்கு ரெண்டு வசனங்கள் முன்பாக 43-ம் வசனம் 44-ம் வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால் வாசிங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். முதலாவது காரியம், கர்த்தர் ஆணையிட்டு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க, அந்த தேசத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம் சொல்றார், ரெண்டாவது அடுத்து 44-ம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். இந்த ஜனத்துக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொன்னாரு, அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து நிறைவேற்றினார். அது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது, சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில். மூணு விஷயம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்றார். ஒன்னு, உங்களுக்குன்னு ஒரு சொந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ரெண்டாவது, இப்ப இருக்கிறீங்க பாருங்க, ரொம்ப சலசலப்பா, நெருக்கமா, கஷ்டமா, அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு ரெண்டாவது விஷயம் சொன்னாரு. மூணாவது காரியம் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்ருவை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு மூணு விஷயத்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அடுத்ததான் நம்ம வாஸ்து 45-ம் வசனத்துல யோசுவா மூலமா கர்த்தர் தெளிவா சொல்றாரு. இதப்ப நான் சொன்ன பாரு, அந்த வார்த்தையில ஒன்னு கூட தவறல, எல்லாவற்றையும் நிறைவேற்றேன். ஏன் இதை ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் இதை சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு இது நடக்கும்ன்ற அறிகுறியே இல்லாத ஒரு சூழ்நிலை. எப்படி இருந்தாங்க அப்படின்னா, எகிப்து அடிமைத்தனத்தில் பார்வோனுடைய ஒடுக்கத்தில கஷ்டத்திலையும் வேதனையிலும் துக்கத்திலையும் பாடுகளிலும் இளைப்பாறுதலுக்குரிய அறிகுறியே இல்லாத நேரத்தில், அடிமையா இருக்கும்போது நமக்கெல்லாம் சொந்த ஊர் தேசம் கிடைக்குமான்ற எண்ணமே இல்லாத நேரத்தில், அவர்கள் சத்ருவினால் ஒடுக்கப்படுகையில் மோசே மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன், உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன், உன் சத்ருவை உன் கையில் கொடுப்பேன்னு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது அந்த காரியம் நடக்கும் என்பது அறிகுறியே இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப யோசுவா சொல்றாரு, இல்லாம இருக்கு நினைச்சீங்க பாருங்க, அதுல ஒரு வார்த்தை கூட தவறாம கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்க நினைச்சாங்க பார்வோனுடைய கடினத்தை நிமித்தமா கர்த்தர் சொல்லிட்டாரு, மோசே மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, ஆனா அந்த பார்வோ நம்மளை அந்த வார்த்தையை நிறைவேற விடமாட்டான்னு நினைச்சாங்க. அதை மீறி பார்வோனுடைய அடிமைத்தனத்துல வெளில வந்த போதிலும் செங்கடல் தடையா நின்றுச்சு. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த பிரச்சனை கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறாம தடுத்துரும் நினைச்சாங்க. அதையும் கர்த்தர் பிளந்து நடத்தினார். அடுத்து வனாந்திர பாதையில போனாங்க, அப்பயும் அவங்களுக்குள்ள சந்திரவும் சொல்லி சலசலப்பு வந்துருச்சு. இந்த வனாந்திரம் இத்தனை போய்கிட்டே இருக்கிறோம் 40 வருஷமா, இனி கர்த்தர் சொன்ன வார்த்தைலாம் எங்க நிறைவேற போறதுன்னு நினைச்சாங்க. அடுத்து அவர்களுக்கு முன்பாக யோர்தான் வந்துருச்சு, இந்த யோர்தான் தடையா இருக்க கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும், நமக்கு எப்படி தேசம் கிடைக்கும், நமக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும், நம்ம சத்ரு எப்படி நம்ம கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க நினைச்சாங்க. அதையும் கர்த்தர் பின்னிட்டு போக செய்தார். அடுத்து எரிகோ வந்துச்சு, அது தடுத்துரும் நினைச்சாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தடைப்படாது, அது தளர்ந்து போகாது. அவர் சொல்லியபடி கர்த்தர் நிறைவேற்றினார். பல காரியங்கள் வந்து தடுத்துரும் தடுத்துரும் தடுத்துரும், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறாம போயிடும், ஆண்டவர் வார்த்தை நிறைவேறாமல் இந்த காரியம் அந்த காரியம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த மனிதர் அந்த மனிதர், இந்த சத்ரு என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துருவாங்க, வாக்குத்தத்தத்தை எடுத்துருவாங்கன்னு ஜனங்க நினைச்சாங்க. ஆனா யோசுவா சொல்ற, நினைச்சீங்களே பாருங்க, ஒரு வார்த்தை கூட தவறாதபடிக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட அதான் பேசுறார். பல வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம, பல வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாம, இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம், நடக்குமா நடக்காதான் தெரியலையே, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் மாறுமா மாறாத தெரியலையே, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியல, என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா கிடைக்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கர்த்தர் சொல்லிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறதே. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாத போதிலும் யாரு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இந்த வார்த்தை முற்றிலுமாய் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல விசுவாசத்துல கேட்ட ஜனங்க 600,000 புருஷங்க கேட்டாங்க, அதுக்கு மேல அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறல. யாரு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் ஒரு காரியம் கூட தவறாம தவறி போகாம எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆலயத்துக்கு நிறைய பேர் வரும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா வருது,
வாக்குத்தத்தம் நமக்கு நேராக வருது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் நமக்கு நேராக வருது. நம்மளை சீர்படுத்துகிற, கட்டுகிற, உருவாக்குகிற வார்த்தை வராது. எல்லாருடைய வார்த்தையை கற்று எல்லாருடைய வாழ்க்கையும் கட்டப்படுறது இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக, அப்போ யாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு? யார் அதை விசுவாசித்து தனக்கென்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய வார்த்தை தவறி போகாமல் முழுவதுமாக நிறைவேறும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கான வார்த்தை இதுன்னு யார் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எனக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று யார் எடுத்துக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தையை ஒரு வார்த்தை கூட தவறி போகவே விட மாட்டார். ஹல்லேலூயா. என்னென்ன சொன்னார்? தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார், இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார், சத்துருவ கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். ஒரு விஷயம் இப்போ பண்ணுறேன், இன்னொரு விஷயம் 10 வருஷம் கழிச்சு பண்ணுறேன்னு சொன்னார். முற்றிலுமா இப்போ யோசித்து பாருங்கப்பா, ஒன்று கூட தவறில்ல, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அதே தேவன் மாறாதவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, இன்னும் வீடு கட்டலை, இல்லை இந்த காரியம் நடக்குது, இன்னும் என் பிள்ளை மாறல, இன்னும் இந்த காரியங்கள் கைக்கூடி வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகவே போகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். 1, தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். 2, இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். 3, நமக்கு சத்துருவை நம் கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். வேதத்தில் அவருடைய பரிசுத்தர்வானவர்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை அப்படியே செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நமக்கும் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம், நம்ம எடுத்து வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 1, கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:24 எடுத்து வாசிப்போம். எண்ணாகமம் 14:24 வாசிப்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 1 காரியம், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தேசத்தை, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையை கர்த்தர் நம்மை சுதந்தரிக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்துல காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தான் சொன்னார் அந்த வார்த்தை. 600,000 புருஷர்களுக்கும் தான் சொன்னார். என்ன சொன்னார்? கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறலை, காலேபுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அது நிறைவேறினது. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஜனங்க கர்த்தர் கொடுக்க போகிற அந்த கானான் தேசத்தை 12 கோத்திரத்தார் வேவு பார்க்க போறாங்க. 12 பேர் சூஸ் பண்ணி அனுப்புறாங்க. போயிட்டு கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, போய் அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் பாலும் தேனும் ஓடும் தேசம்னாரு. எனக்கு ரொம்ப ஆசை தானே இருக்கும், நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு தெருவில் ஒரு வீடு மாத்திரம்னா கூட என்ன பார்ப்போம், அந்த தெரு எப்படி இருக்கு, நல்ல வசதியா இருக்கா, போக்குவரத்து ரோடு எப்படி இருக்கு, எல்லாமே பார்ப்போம். அப்போ ஒரு தேசத்தையே கொடுப்பேன்றாரு ஆண்டவர். அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும், அதுவும் பாலும் தேனும் ஓடும்ட்டாரு, உண்மையிலே ஓடுதா இல்லையான்றத பார்க்கறதுக்காக 12 பேர் அவங்க அனுப்பி விடுறாங்க. போயிட்டு வந்தவங்க 10 பேர் என்ன சொல்கிறாங்க, எடுத்து வாசிங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:31 நாம் எடுத்து வாசிப்போம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா, இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க, நம்ம அதுல போக முடியாதுன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நடக்காது முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில முடியவே முடியாது. ஆனா காலேப் என்ன சொன்னார் தெரியுமா? முந்தின வசனம் 30 எடுத்து வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 10 பேர் வந்து சொல்றாங்க, நம்ம அந்த இடத்துல போகவே முடியாது, நம்ம அதை சுதந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு உன் கூட இருக்கிற மெஜாரிட்டியான பேர் சொல்லலாம், உன்னால இந்த காரியத்தை செய்யவே முடியாது, உன் பிள்ளைங்க நல்லாவே வரமாட்டாங்க, உன் குடும்பம்லாம் நீலாம் இந்த வீடை கட்டியே முடிக்க மாட்டேன், நீலாம் நல்லாவே வாழ மாட்டேன்னு 10 பேர் சொல்லலாம். அதை பத்தி கவலையில, உனக்குள்ள இருக்கிற வேற ஆவி என்ன சொல்லுதோ அதை தான் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிற விசுவாசிய கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. இன்னைக்கு நாம என்ன பேசுறோம், மத்தவங்க பேசுறாங்க, நம்மளை பத்தி மத்தவங்க பேசலாம், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது கர்த்தர் நம்ம மேல கொடுத்திருக்கிற வார்த்தையை குறித்து. மற்றவங்க அவிசுவாசமா இருக்கலாம், மற்றவங்க அவதூறா பேசலாம், ஆனா வார்த்தையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற நாம
தேவையில்லாத அவிசுவாச வார்த்தைகளை அல்ல, உடனே சுதந்திரிப்போம் நாளைக்கே போற மாதிரி சொல்றாரு. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, காலேபுக்குள்ள இருந்த வேறே ஆவி அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா, பத்து பேருக்கு இல்ல முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, ஆனா காலேபுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறுறோம், பிரயாணப்படுறோம், நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு பஸ்ல ஏறினா, யாரும் டிரைவர் கிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்ல, ஒரு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, எதனா ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா, எத்தனை டிராவல் பண்ணிருப்போம், எந்த நம்பிக்கையில ஏறுறோம், ஏறனா அவர் கொண்டு போவாரு அப்படின்னு உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு ஏறும்போது, அவருடைய ஸ்கில் மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஏறும்போது, உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் கொண்டு போவேன்னு சொன்னார்னா நிச்சயமாய் போவா. உனக்கு ஒரு வீடை கட்டுவேன்னு சொன்னா நிச்சயமா கட்டுவா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவான். இதான் கால விசுவாசிதான். நமக்கு தான் ஜனங்க என்ன பண்ணாங்க, அவிசுவாசத்தோடு இதை விசுவாசிக்காம என்ன பார்த்துருப்பாங்க, பிரச்சனையை பார்த்தாங்க. பயங்கரமான ஆளு, அந்த ஜனத்தை நம்ம பிடிக்கவே முடியாது, அவங்களாம் ராட்சதர்கள் போல இருந்தாங்க. இன்னைக்கு நீ பிரச்சனையை பேசி கொண்டு இருந்தா, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அடையவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாங்க, சர்ச்சைக்கு இன்னும் 1 ஏக்கர் ஜெபம் பண்றாங்க, சர்ச்சைக்கு ஒரு கிரவுண்டு கூட இல்லை, ஒரு இடம் கூட இல்லை. ஆபிரகாம்க்கு அப்படிதான் இருந்தது, 1 அடி நிலமாகிலும் ஆபிரகாமுக்கு இல்லாத போது கர்த்தர் தேசத்தை கொடுப்பார், அதை ஆபிரகாம் விசுவாசித்தானா, அது கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாக இருந்தது. இன்னைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம், அது கர்த்தருடைய பார்வைக்கு நீதியா இருந்தால், கர்த்தர் சொல்லிய வார்த்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மற்றவங்க பேசுற பேச்செல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் யோசுவா தைரியமா சொல்றாரு, எப்படிலாம் பேசுனாங்களோ நம்ம கூட இந்த ஜனங்க. ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, அவர் சொல்லிய வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகல. தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க, கானானை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த அதிகாரத்துல அவர்கள் தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடுறாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவர் சொன்னதை நிறைவேற்று தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையில் எந்தெந்த நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவேன் சொல்லியிருக்கிறாரோ, மனுஷருடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, காலேபை போல வேறே ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்னா, காலேபை போல உத்தமமாய் கர்த்தரை நீங்க பின்பற்றுவீர்கள் என்றால், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வழங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. முதலாவது தேசத்தை கொடுப்பேன், ஆணையிட்ட தேசத்தை, நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இரண்டாவதாக இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ரெஸ்ட், ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி ரெஸ்ட் இல்லை, வேலை எல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த ரெஸ்ட் யார் வேணா எப்ப வேணா எடுத்துக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல் தெரியுமா, பிரச்சனையின் மத்தியில மனசுல ஒரு அமைதியை கர்த்தர் கொடுப்பார். உன்னோட போராட்டத்தின் மத்தியில ஒரு அமைதியான மனநிலைமை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14:6-7 ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14:6-7 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆசா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜாக்கு எப்படி இருக்கும், நம்மள மாதிரி ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுல அவர் என்ன பண்ணணும், முழு தேசத்தையுமே அவர் தான் ஆட்சி செய்யணும். ஆனா அந்த ராஜாக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். அதனால தேசம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. அவர் நல்லா செய்ய நன்மை செய்ய வேண்டிய காரியங்கள், தேசத்துல கட்ட வேண்டிய காரியங்கள்லாம் கட்டி நல்லா இருக்கும்போது, அடுத்து 7வது வசனத்துல பார்க்கிறோம், அவங்க தேவனோடு கூட சேர்ந்தாங்களாம். அவங்க தேவனாகிய கர்த்தரையே தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இன்னைக்கு உங்க பிரச்சனையில உங்களுக்கு இளைப்பாறு வேணுமா? இன்னைக்கு உங்க போராட்டத்தில் உங்களை சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள்ல உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன பண்ணாங்களாம், கர்த்தரை தேடினோம், தேடின போது இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் போனோ, டென்ஷன் போனோ, இன்னைக்கு மன குழப்பம் போனோ, எதையோ தேடி ஜனங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனா தேட வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு, அது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. ஆசா கர்த்தரை தேடினானா, தேடும் போது கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை கொடுத்துட்டார்,
கொடுத்தார் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதி கிடையாது. ஏதோ ஒரு வேலை தேடணும், ஒரு நாள் தேடணும், இலைப்பாறுதல் கொடுத்தார். அடுத்து சார வரைக்கும் இலைப்பாறுதல் இல்லைங்க. கர்த்தரிடத்துலேருந்து இலைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட ஆசாவோட வாழ்க்கையில் ரெண்டு வசனம் தள்ளி என்ன வருது? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு யுத்தம் வந்துருச்சு. கர்த்தர் தானே இலைப்பாறுதல் கொடுத்தாரு, கர்த்தர் தானே சமாதானத்தை கொடுத்தாரு, ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் போராட்டம் வந்துச்சுன்னு கேட்கவே கூடாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், கர்த்தர் கொடுத்த இலைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்போ ஆண்டவரை தேடுறதுனால ஒரு வாட்டி நம்ம இலைப்பாறுதலை பெற்றுக்கிறதுக்கு மேலே லைஃப் ஒன்று டென்ஷன் ஃப்ரீ நினச்சிடாதீங்க. பிரச்சனை வரும், ஆனால் ஆசா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையின் மத்தியில் திரும்பவும் கர்த்தரை தேடினார். இன்னைக்கு நம்ம பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடணும். அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரை தேடணும், தேடின நமக்கு இலைப்பாறுதலை கொடுத்தார். இலைப்பாறுதல் பெற்றவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? தேடாமல் விட்டுடலாமா? தேடனாதான் இலைப்பாறுதல். எத்தனை பிரச்சனை வேணால் வரட்டுங்க, ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆசா அதை தான் பண்ணார். பிரச்சனை வந்த போதிலும் உடனே அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக பேச, ஏன்னா சலசலப்பு வரும் பாருங்கள். என்ன வரும்? குடும்பத்தில் நம்ம ஆண்டு ஒருத்த ஒரு ஆள் சுறுசுறுப்பாக ஜபத்துக்கு போயின்னே இருக்கிறாங்க, ஆனாலும் குடும்பத்தில் பிரச்சனை வருது. எதை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க? சர்ச்சைக்கு சர்ச்சைக்கு போனேன், இவ்வளோ பலவீனம் வருது, இவ்வளோ பாடு வருது, இவ்வளோ பிரச்சனை வருது. எது வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு இலைப்பாறுதலை கொடுக்க போகிறது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இடத்துல திரும்பவும் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறாரு, திரும்பவும் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கப்பா, திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் என்று. அடுத்த அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, 15 அதிகாரம் 15 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். யூதா ஜனங்கள் யாரும் சந்தோஷப்பட்டார்கள், தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு. இப்ப முழு இருதயத்தோடு ஆணையிடுறாங்க. என்ன ஆணைன்னு பார்த்தீங்கன்னா, முழு மனதோடு நம்ம அவரை தான் நாங்கள் இனிமேல் தேடுவோம், ஏன்னா அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டு திரும்பவும் இலைப்பாறுதலை கொடுக்குற. எத்தனை வாட்டி உங்களோட பிரச்சனையை, எத்தனை பேர் வந்து உங்கள் வாழ்க்கை, எத்தனை பேர் வேணால் டிஸ்டர்ப் பண்ணலாம், எத்தனை பேர் வேணால் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகலாம், உங்கள் மைண்டை எத்தனை பேர் வேணால் டென்ஷன் ஆகலாம், ஆனால் நீங்கள் எத்தனை முறை ஆண்டவரை தேடினாலும் அப்போல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனை வரும் தாங்க, போராட்டம் வரும் தான், அதுலேயும் நம்ம ரொம்ப இலைப்பாறிட்டு இருக்கிறோம், அதுக்கு மேலே பிரச்சனை வரும் தான். ஆனால் அந்த பிரச்சனையில் ஜனங்கள் இப்போ என்ன முழு மனசோட பிராமிஸ் பண்றாங்க, எல்லாரும் பிளட்ஜ் எடுப்போமா, எல்லாம் பிராமிஸ் பண்ணுவோமான்னு சொல்லி என்ன பண்றாங்க? இனிமே என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, யாரை தான் தேடணும்? கர்த்தரை தான் தேடணும். ஏன்னா வேற இடத்துல இருந்து நமக்கு இலைப்பாறுதல் வரப்போறதே இல்லை. இலைப்பாறுதலை தருகிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன். இந்த வார்த்தை வேறு யாராலும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தான் ஒரே ஆண்டவர், இலைப்பாறுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷருக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? பணம் இருக்கு, வீடு இருக்கு, சொந்தம் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, ஆனா மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கறாங்க. அதை கொடுக்க தான் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஏன் இடத்துல தேடு, என்னோட கூட, அவரோட கூட கனெக்ஷன் இருக்கணும், அவரிடத்துல என்னிடத்துல சேருங்க. அந்த இடத்துல அழகா சொல்றார், என்னிடத்துல சேருங்க, அப்ப நான் உங்ககிட்ட இருப்பேன், அப்ப நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கறேன் அப்படினு சொல்றார். நம்ம பேசஞ்சர், நம்ம ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது பைலட் டேக் ஆஃப் முன்னாடி பைலட் பேசுவார். என்ன பேசுவார்? இந்த மாதிரி நான் தான் வண்டி ஓட்டுறேன், எல்லாம் நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக சில் பண்ணுங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நிம்மதியாக ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, பைலட் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லைங்க, பைலட்டிக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இருக்குது? அந்த கனெக்ஷன் கீழே இருக்கிற ஏர்போர்ட்ஸோடு என்ன இருக்கும் அவங்களுக்கு? அந்த ரேடாருக்குள்ளே அவங்க இருப்பாங்க, அந்த கனெக்ஷனோடு இருப்பாங்க. அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஜேர்னி எப்படி இருக்கும், நம்ம பிரயாணம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். அவரும் நல்லா சில் பண்ணுங்கன்னு சொல்லுவார், நம்மளும் ஜாலியாக ஃப்ளைட்டில் போகலாம். ஆனால் அதுவே அந்த கனெக்ஷன் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஜேர்னி ஹாப்பியாக இருக்கும், எந்த ஜேர்னி சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாரோ அந்த ஜேர்னி எப்படி ஆகிடும்? பயங்கர மோசமான பிரயாணமாக ஆகிடும், பயமாக ஆகிடும். எப்படா கீழே இறங்கும் ஃப்ளைட்டுன்னு இருக்கும், தட தடன்னு நினச்சா எப்படா ஃப்ளைட் லேண்ட் ஆகும்னு இருக்கும், அவ்வளோ பயம். காரணம் என்ன தெரியுமா? அந்த கனெக்டிவிட்டி தான் நம்மளை ஜேர்னியை ஹாப்பியாக வச்சுருக்கு. இன்றைக்கி தேவனோடு கூட இருக்கிற உங்கள் கனெக்ஷன், தேவனோடு சேருங்க, அவர் உங்களிடத்த சேருவார், அப்போ உங்களுக்கு இலைப்பாறுதல். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைன்ற ஜேர்னியில், வாழ்க்கைங்கிற பிரயாணத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு இலைப்பாறுதல் இருக்கும். தேவனோட கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் நிம்மதியை தேடினா எங்கேயுமே நிம்மதி இருக்காது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஆசாவோட வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார். ஆசா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. கரெக்ட், ஆண்டவரை தேடினா தான் இலைப்பாறுதல். தேடுவோம் வாங்கன்றாங்க, ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, தேடுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தர் இலைப்பாறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருப்பா, உனக்கு நிம்மதி சமாதானம் கொடுக்கறதே நான் தான். ஹல்லேலூயா. என் இடத்துல திரும்பி வந்துரு, மறுபடியும் உனக்கு
இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனக்குழப்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறது தேவனுக்கு பிரியமே இல்லைங்க. நீங்கள் உங்களோட பிரச்சனையை குறித்து சிந்திச்சுட்டே இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கைகளில் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்திலேயே அநேக சத்துருக்களை உடைய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ பாரு சத்துரு வந்து டார்ச்சர் பண்ணிக்கினே இருக்கிற ஒரே பர்சனு தாவீது. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மாமனார் வந்துடுவார், அப்புறம் பையனே வந்துடுவாங்க, அப்புறம் கூட இருக்கிற படைத்தலைவனே மாறிடுவான், அப்புறம் ஆலோசனை நபரே மாறிடுவான், அப்புறம் சும்மா ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுவான். என்ன வேணால் பயங்கர சத்துரு. யாருக்கு? தாவீதுக்கு. அந்த தாவீது சொல்கிறாரு, எவ்வளோ சத்துரு வேணால் இருக்கலாம்ப்பா, எனக்கு விரோதமாக எத்தனை பேர் வேணால் எழுப்பலாம், ஆனால் ஒரு முடிவு உண்டு. என்ன தெரியுமா? அந்த சத்துருவை கர்த்தர் என் கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் இருக்கணும். இங்கே பிரச்சனை, வேலையில் அவன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, குடும்பத்தில் இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, எத்தனை பேர் வேணா உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், ஆனா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் முதல் வசனமே பாருங்க என்ன போட்டிருக்கு, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்க விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இப்போ ஒரு கட்டம் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு அவர் ராஜபாரத்தில் நல்ல ராஜாவா உட்கார்ந்துருக்கும் போது எல்லா சத்துரு எத்தனை பேர் வேணா எழும்பலாம், இன்க்ளூடிங் சவுலையும் அவனுடைய கைக்கும் நீங்களாக்கி இப்போ ஒரு பெரிய சங்கீதமே எழுதுறார். 2 சாமுவேல் 22 இன்னும் சங்கீதம் நிறைய சங்கீதங்களில் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விட்ட போது பாடின தாவீதின் சங்கீதம் நிறைய சங்கீதங்கள் இருக்கு. அந்த சங்கீதத்தில் என்ன சொல்றார் தெரியுமா, சத்துரு எப்படி எப்படிலாம் என்னை தாக்க நினைச்சான், பயங்கரமா அமுத்தனான், என்னை கொல்ல நினைச்சான், என்னை நெருக்கினான், எனக்கு தூக்கம் இல்லாமல் வந்தது, என்னை எனக்கு மேற்கொள்ள நினைச்சான், எனக்கு தலையில போட்டு மிதிச்சான், என்ன வேணா பண்ணான், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், நீங்கள் சத்துருவை கண்டு புலம்பிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மனுஷரை கண்டு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க அவசியமே கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் உங்களை அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீது பண்ணின காரியம் என்ன தெரியுமா, அடுத்து 3வது வசனத்தில் 4வது வசனத்திலாம் பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் அவன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தது. அவர் 118 சங்கீதம் எழுதும்போது தாவீது எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ராஜாவாக உட்காந்துருக்கும் போது 118வது சங்கீதத்தை எழுதுறாரு. இப்போ ரிலாக்ஸாக எழுதுறாரு, அப்பா கர்த்தர் நல்லா துதிங்க, எவ்வளோ நல்லவர், அப்பா மனுஷனை நம்புவதை பாருங்களேன், யாரை நம்புங்க, கர்த்தர். அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறார். ஏன்னா இவன் துரத்தும்போது அவன் துரத்தும்போது அங்கே தப்பிச்சு அந்த ஆள்கிட்ட ஓடலாமா, இந்த ஆள்கிட்ட ஓடலாமா, எத்தனையோ ஆள்கிட்ட ஓடி எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை தாவீதுக்கு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் மனுஷனை நம்பி இங்கே அங்கேயும் ஓடிட்டுருக்கீங்களா, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறது ஒன்று தாங்க, நம்மளுடைய எல்லா வல்லடிக்கும் நீங்கி தப்புவிக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், எல்லாம் நான் விழும்படி நீ உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் போதெல்லாம் சொல்கிறார், அவர் என் துருகம், என் கோட்டை, என் தஞ்சம், என் மெய்ப்பர், என் நம்பிக்கை, என் கேடகம், என் கண்மலை. யாரை சொல்கிறார்? எந்த மனுஷரை புகழ்ந்து சொல்லவே இல்லை, எந்த மனுஷரை நம்பி சொல்லவே இல்லை, கர்த்தரை மட்டும்தான் இவ்வளோ வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணுறார். அவர் இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி இப்படி, ஏன்னா எக்கச்சக்கமான சத்துரு. இந்த பக்கம் திரும்பினா சத்துரு, அங்கே போனால் சத்துரு, மலைக்கு போனால் சத்துரு, குகையில் போனால் சத்துரு, பின்தொடர்ந்துக்கிட்டே வரா சத்துரு, எவ்வளோ வேணால் வரட்டும்பா, எனக்கு உதவி செய்கிறவர் மேல இருந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுத்தியிலையும் நீங்க சூழ்ந்து கொண்டாலும், சுத்தியிலையும் சத்துருவால நெருக்கப்பட்டாலும், அந்த சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு, அவர் பரத்தில் இருந்து நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலைமையில் மனுஷரால் ஒருவேளை நீங்க நெருக்கத்துக்குள்ளாய் கடந்திருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்னைக்கு எப்படி தாவீதுக்கு அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையில் இருந்து அவனை விடுவிதலை கொடுத்தேனோ, இந்த காலை நேரத்தில் ஒரு ஆளை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா,
ஒரே ஒரு நபரை குறித்து நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, எல்லா சத்துருவையே கர்த்தர் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு துன்பப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற அந்த ஒரு நபரை மாற்ற கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்ம மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒன்று, கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை எல்லாம், நன்மை எல்லாம் காலை எப்படி விசுவாசித்து பெற்றுக்கொண்டானோ இந்த காலை நேரத்தில் நாமளும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ரெண்டாவது காரியம், கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எப்படி நமக்கு பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலும் அமைதியும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார், ஆசாவுடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவது, சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். தாவீதுக்கு எல்லா சத்துருவின் கையிலிருந்து விலக்கினது போல இந்த காலை நேரத்தில் நம்மையும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்போ என்ன இத்தனை வார்த்தை சொல்லிட்டாரு, இதில் எதனா ஒன்று செய்வாரா ரெண்டு செய்வாரா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றாகிலும் தவறப்போவதே இல்லை, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிறோம் அப்போ எதனா ஒன்று நடக்கும் போல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நடக்கும், ரொம்ப நாளாக சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாக்குத்தத்தெல்லாம் பெற்று ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33:14 நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33:14 நாம் எடுத்து வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஏசேக்கியேலின் புஸ்தகம் 12:28 வாசிப்போம். எசேக்கியேல் 12:28 வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு யார் சொல்றான்? நான் கிடையாது. யார் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. சும்மா வாயில் அப்படியே நம்ம மனுஷர் மாதிரி வாயால் பேசிட்டு போயின்னு இருக்கிற ஆள் கர்த்தர் கிடையாது. அவர் மனம் மாற மனு பூத்திர அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், நிச்சயமாய் அவர் செய்வார். ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு இதை செய்வோம்ப்பா, உன் பையன் ஒரு ஆலயத்தை கட்டுவான்ப்பா, அவனை நான் சமாதானமாக குடியிருக்க பண்ணுவோம்ப்பா, என் தகப்பனுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் என் கையில் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று சாலமோன் ஆலய பிரதிஷ்டையில் கர்த்தரை துதிக்கிறான். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த வார்த்தைகள், எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை ஆசீர்வாதமான நன்மைகள், எத்தனை காரிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் தாமதமாயிடுச்சு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. சீக்கிரமா அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார், அதில் ஒன்றாகிலும் தவறி போவதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நம்மளும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்படி காப்பட்ட காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறீர்களோ இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்ய அவர் போதுமானவராக இருப்பார். மறுபடியும் எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21:45 நாம் எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21:45 நாம் எடுத்து வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. நிறைவேறும் போதுதான் ஜனங்களுக்கு இப்ப தெரியுது. ஆனா இது நிறைவேற போகுதுன்றது யாருக்கு முன்னாடியே தெரியும்? ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தான் பிரச்சனை புதுசு, நமக்கு தான் நடக்கிறதெல்லாம் புதுசு. ஆண்டவருக்கு எல்லாமே என்னது? முன்னறிந்தவை. ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கதை புத்தகம் படிக்கிறோம், நம்ம படித்து முடிச்சிட்டோம், இப்போ அடுத்த ஆள் புதுசாக எடுத்து படிக்கிறாங்க, இல்லை நம்மளே திரும்ப ரிப்பீட்டாக படிக்கிறோம், எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்சதை படிக்கும்போது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இதுதான் வரும், இந்த இடத்துல அதுதான் வரும், அந்த பயமோ இல்லை ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு பயமுறுத்துகிற கதை படித்தா, என்ன பயமுறுத்துகிற கதையை ரெண்டாவது டைம் படித்தாலும் எப்படி இருக்காது?
பயம் இருக்கவே இருக்காது. எவ்வளோ பயமுறுத்துகிற காரியங்களை கேட்டாலும் அது திரும்பி கேட்கும்போது நமக்கு பயமே இருக்காது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அறிஞ்சு வச்சுருக்கிறார். நம்ம அவரை சார்ந்து நடக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பயம் இருக்காது, நம்ம வாழ்க்கையில் குழப்பம் இருக்காது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்து நம்மளை அற்புதமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நம்ம எழுமி நின்று ஹலேலூயா. கர்த்தர் நீ நல்லவர் ஏசப்பா, ஸ்தோத்திரம். நல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ சொல்லிய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகாது, அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லிருக்கீங்களாப்பா. எல்லாம் நிறைவேறும்னு சொல்லிருக்கீங்க. மூன்று காரியத்தை ஜனங்களோட நீங்க பேசுனீங்க. நான் தேசத்தை எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. உன் சத்துருக்களை உன் கையில கொடுப்பேன்னு சொன்னீங்க. இந்த நாள்ல அந்த வார்த்தை ஒன்றாயிலும் தவறி போகாம எல்லாவற்றையும் நிறைவேற்றின நல்ல தேவனே, சொல்லுங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தீங்கை காணாதிருப்பாயின்னு சொல்லிருக்கீங்களப்பா. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்களப்பா. நன்மை கிருபையும் தொடரணும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளை சொல்லி 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 அது ஒன்றாகிலும் தவறி போகாது, அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறபடி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா நல்ல ஆவியில நிறைந்து ரீபா லர ஷக ரப ரப. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அந்த சூழ்நிலை ஒருவேளை மோசமா இருக்கலாம், உங்க சூழ்நிலை ரொம்ப மனாந்திரமா இருக்கலாம், அது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதுல ஒண்ணு கூட தவறவே தவறாது, அது எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது இனி தாமதிப்பது இல்லை, அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறபடியினால, என் குடும்பத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறபடியினால, அது ஒன்று தவறி போக போவதில்லை, அது இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தர் அதை நூற்றுக்கு நூறு என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் சபைக்கென்று கர்த்தர் சொன்ன வார்த்தை, சபைக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இடத்தை, கர்த்தர் சபைக்கு ஆலயத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறபடியினால நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். நன்றி 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 நன்றி. வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க நாம மகிமைப்படுவதாக. என்னென்ன வார்த்தை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றினீங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்களை நீங்கள் கொடுத்துருப்பீங்களோ அதை எல்லாம் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதை நிறைவேற்றி முடிப்பீர். ஒன்றாகிலும் தவறி போவது இல்லைப்பா. எங்களை குறித்து சொல்லப்பட்ட தரிசனங்கள், எங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், எங்கள் சபையை குறித்து சொல்லப்பட்ட தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் யாவையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறபடினால மறுபடி கர்த்தர் கரங்களை தட்டி ஸ்தோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உங்கள் நாம மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் உயர்ந்திருப்பதாக. துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதில் ஒரு எழுத்து ஒரு உறுப்பு கூட மாறாது, அப்படியே நடக்கும். ஸ்தோத்திரம். அப்படி எங்களுக்கு சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய டைம்காக காத்திருக்கிறோம். ஆமாம், உங்கள் நேரத்தில் அது நடக்கும். ஆகவே அதுக்காக பொறுமையோடு காத்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபத்தால் எல்லோரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு மேடப்பரிச நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Amen. Praise the Lord.